இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து வேர்ல்டு வைடாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஒரு சிஸ்டம். ஸோ எவ்ரி இயர் அக்டோபரில் செகண்ட் தேர்ஸ்டே இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். இதை வந்து வேர்ல்டில் ஒரு தனிப்பட்ட முறையில் டபிள்யூ ஹெல்த், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ இவங்க எல்லாமே சேர்ந்து வேர்ல்டில் இருக்கிற விஷுவல் இம்பேர்மெண்ட்னு சொல்கிறோம். நம்ம விஷன் வந்து நமக்கு பிரயோஜனப்படாத அளவுக்கு கம்மியாக இருக்கிறது. விஷன் இருக்கும், டோட்டல் பிளைண்ட்னஸ் இருக்க மாட்டாங்க, பட் வந்து விஷன் நமக்கு இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம். அது சிவியர் விஷன் இம்பேர்மெண்ட், மாடரேட் விஷன் இம்பேர்மெண்ட்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பார்வை இழந்து போகிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கவனிக்கும் போது ஒருத்தருடைய அட்டென்ஷனுக்கு இது வந்தது, இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய இம்பேக்ட் என்னன்னா, சோஷியலாகவும் இதனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குது, அதே டைமில் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு சிறு வயதில் இல்லை ஒரு இதுவரைக்கும் நல்லா வேலை செஞ்சு ப்ரொடக்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த பார்வை இழப்போ இல்லை ஒரு சிவியர் விஷுவல் இம்பேர்மெண்ட், விஷுவல் வந்து ரொம்ப நமக்கு பிரயோஜனப்படாத ஒரு அளவுக்கு குறைந்து விடுகிறது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு சிறு வயதில் இருக்கும்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஒரு துறையில் நம்ம வேலை செஞ்சு ஒரு சொசைட்டியாக நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் தாங்குறோம். அது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்காக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு துறையை சார்ந்து அந்த துறையில் நம்ம திறம்பட வேலை செய்கிறனால தான் நம்மளை ஒத்த ஒருத்தராக ஒரு சொசைட்டியாக நம்மளால் பில்டப் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வை இழப்போ ஒரு பார்வை குறைபாடுகளோ நம்மளை தாக்கும் போது, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ப்ரொடக்டிவிட்டி சொசைட்டிக்கு அவங்களுக்கு கொடுக்க கூடிய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதை வந்து அஃபெக்ட் ஆயிடுது, அது இல்லாமல் போயிடுது. இதை தவிர அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் வேற. ஸோ அதில் வந்து இதில் பார்வை இழப்பினால பாதிக்கப்படாத ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோ அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது ரெண்டு பேருடைய ப்ரொடக்டிவிட்டி போகிறனால இது சொசைட்டிலையும் அவங்களால இன்வால்வ் பண்ண முடியாத ஒரு பேர்டன் ஆயிடுது. இதை தவிர அவங்கள நமக்கு ப்ரொடக்டிவாக பண்ணக்கூடிய எக்கனாமிக் பேர்டன் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நமக்கு பேர்டனாக வந்துடுது. ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ அது வேர்ல்டு லெவலில் அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஒளிப்பயணர் மிஸ் வில்சன்கிறவர் கிரியேட் பண்ணார். ஸோ திஸ் வாஸ் இன் 1975. ஸோ இதை தவிர வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனையும் அவங்க லூப் இன் பண்ணி இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்குனாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக நம்ம அந்த விஷன்னால பார்வை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, பார்வை இழந்தவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறவர்களுக்கும் இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு கவனிக்கும் போது இதில் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். எப்படி தவிர்க்க முடியுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்று ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இது நடக்கலாம் அப்படின்னு, இப்போ சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குளோக்கமா இருக்குது, ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் போது பார்வை அவங்களையும் நம்ம குடும்பத்தாரையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் பார்வை அவங்க ஒரு 50 நாள் 60 நாள் அவங்க வந்து கடந்து வரத்துக்குள்ளறையே அவங்க இப்போ தாய் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்வை இழந்து போயிடறாங்க. இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஆப்தல்மாலஜி டீமால தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி பிறந்த குறை மாசத்தில் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து முதிர் வயது உள்ளவர் வரைக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கும் போது நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய சில காரியங்களை நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நமக்கு அது வெளிப்படையான ஒரு சிம்டம் இல்லாட்டினா கூட நம்மளை பரிசோதனை பண்ணிக்கிறனால, ஒரு பீரியாடிக் இன்டர்வெல்ஸில் போய் நம்ம பரிசோதனை பண்ணுறதுனால இந்த டயபெட்டிஸோ குளோக்கோமாவோ இது மாதிரி இருக்கனால ஒரு மிடில் ஏஜ்டு பீப்புள் இவங்களுக்குலாம் வந்து அதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறனால அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளை கம்ப்ளீட்டாக டோட்டல் பிளைண்ட்னஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ மெனி ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ், நம்ம பாடியில் இருக்கிற இஷ்யூஸும் கண்ணை பாதிக்குது. அதில் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கார்டியக் ப்ராப்ளம் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸோ இதே சமயத்தில் சில விதமான பார்வை குறைபாடுகள் நம்மளுடைய ரேஞ்ச், இப்போ மயோப்பியான்னு சொல்கிறோம், இது சிறு குழந்தைங்கள்லேருந்து யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்ம பார்வை ரேஞ்சுக்குள்ளே நமக்கு சரி ஒரு போதுமான அளவுக்கு பார்வை இருக்கும், பட் நம்ம பரிசோதிக்கும் போது தான் அதை வந்து நம்ம வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை அதுக்கு கரெக்ஷன் பண்ணணும். இது பார்வையை இந்த லாங் ரன் அது பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால சில விஷயங்கள் நம்ம இருக்கிறதே தெரியாது, நம்ம அதை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். நம்ம பரிசோதனை ரெகுலராக டெஸ்ட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ லாங் ரன்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம தவிர்க்கலாம். அதே போல் இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னால் தி ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன்,
சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்னால மொபைல பாக்குறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து சொல்ல போனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால ரொம்ப லேட்டா தூங்குறது, மொபைலே வச்சுட்டு இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் பாதிக்கப்படுறதுனால நம்ம டிஎன்ஏ நம்ம ஜீன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்மள முன்னோர்களை பாதிக்காதது இப்ப நம்ம ஜெனரேஷன்ல அது வெளிப்படையா தெரியுது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல பாதிப்பு இருக்கனாலன்னு சொல்றாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆர் லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ லவ் யுவர் ஐஸ் தான் இந்த தீம். ஸோ எல்லாரும் கண்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.